பார் தப்புவி பார் ஏந்துவார் என் தெய்வம் தாங்குவார் ஏந்துவார் என் தெய்வம் அலையலூயா அலையலூயா இன்னும் பாருங்களேன் ஆறாம் வாசனை வாச்சு பாருங்களேன் ஆ இந்த ஒரு ஆளுக்கு சுற்றிலும் படையெடுத்து வர்றது பதினாயிரம் அலையலூயா சொல்லுங்களேன் ஒன்றுக்கு ஒன்று வந்தாவே பயந்துட்டு கிடப்போம் ஆனால் சுற்றிலும் பதினாயிரம் வருது அலே லூயா அப்பொழுதும் கத்தர் அவரை தாங்குகிறவராயிருந்தார் அலே லூயா அலேலுவா சொல்லுங்களே அலே லூயா அலேலு அலேலு ஆண்டவர் தாங்கிறதுக்கு தாவீது ரெண்டே காரியம்தான் செஞ்சார் அலே லூயா சொல்லுங்களேன் சரி ரொம்ப எனக்கு ரொம்ப இருந்துச்சு படித்து பார்க்கலாமா மூணாம் வசனம் படிங்களேன் ஆனாலும் கத்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் அல்லையலியா சொல்லுங்களேன் என்னோட கூட இருப்பார் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அல்லையலியா சொல்லுங்களேன் எல்லா நிலமையிலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாங்க அவர் ஒரு நாளில் நம்மளை மறந்துட மாட்டார் தூரமாக இருந்துட மாட்டார் கை விட்டுற மாட்டார் அல்லையலியா சொல்லுங்கள் இருக்கிறாரு கேடகமாக இருக்கிறார் அல்லையலியா சொல்லுங்களேன் அலை லுவியா மகிமையாக இருக்கிறார் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறார் அல்லையலியா சொல்லுங்களேன் அன்று நம்ம கூட இருக்கிறார் அல் இப்படி தாவிது என் கூட இருக்கிறாரேன்னு உயர்த்தினார் அலையலியா சொல்லுங்களேன் அடுத்த வசனம் படித்து பார்த்தீங்கன்னா நான் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு சொல்லுங்களேன் என் கேடகமே என் மகிமையே அலைலியா சொல்லுங்களேன் என் தலையை உயர்த்துகிறவரே அலைவியா சொல்லுங்களேன் இப்படி சத்தமிட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டார் அல்ல லூயா நமக்கு இருக்கிற சூழ்ந்து இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியில் கத்தரை நோக்கி சத்தமிட்டு அலை லூயா அலை லூயா சொல்லுங்களேன் கூப்பிடுக்கிறவர்களா இருப்போம் அலை லுயா கத்தரை உயர்த்துகிறவர்களாக இருப்போம் அலை லுயா அலை அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் அவருக்கு கொஞ்சம் கோபம் வருது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்க சும்மா இருக்கிறீங்களே ஆண்டவரை நீங்க எழும்பி எனக்காக ஏதாவது செய்யணும் படிச்சு பாருங்களேன் ஜோம் பண்றாரு படிச்சு பாருங்க ஏழாம் வசனம் படிங்களேன் கத்தாவே எழுந்தொருளும் என் தேவனே என்னை ரசியும் அலேலூயா சொல்லுங்களேன் அலே லூயா எழுந்தொருளுங்க ஆண்டவரு என்ன விடுவிச்சிருங்க ஆண்டவர் அலேலியா சொல்லுங்களேன் அலே லூயா லூயா ஆண்டவரை எழுப்பி நமக்காக அவரை செயல்பட வைக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை அலே லூயா அலேலுவா சொல்லுங்களேன் அலே லூயா கத்தாவே எழுந்தொருளுங்க தேவனே என்ன ரட்சிங்க அலே லூயா இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி பண்ணிடணும் அலை சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் அலையலூயா நீங்கள் அதில் படிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கர் எல்லாரையும் நல்ல இதெல்லாம் இல்லாமல் செஞ்சிடணும் ஆண்டவரை அலையலுவா சொல்லுங்களேன் அலையலூயா ஆகவே ஆண்டவரை எழுப்புற மாதிரி நம்ம ஜபம் இருக்கணும் நம்ம ஜபிக்க எழும்பிரணும் அலை சொல்லுங்களேன் சத்தமா ஒரு அலை லூயா இந்த காலத்தில் நம்ம எழும்பில்னா நம்மளை எழுப்புறதுக்கு யாராலும் முடியாது அல்ல லூயா ஆறா தேவனை உயர்த்துகிறதற்கு நம்ம எழும்பிடணும் ஜிபிப்பதற்கு நம்ம எழும்பிடணும் அல்ல லூயா அப்போது ஆண்டவர் நம்மளை நல்லா தாங்கிறது தெரியும் அல்ல லூயா ஒரே சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன் செவ்வாய்க்கிழமை எங்கள் அண்ணன் அவங்க மனைவி அண்ணி இறந்துட்டாங்க திருச்சி சென்னையில் திடீர்னு இறந்துட்டாங்க அந்த லங்ஸு அது ஃபெயிலியர் ஆகிப்போச்சு லங்ஸில் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் முழுக்க பரவி அவங்க திடீர்னு இறந்துட்டாங்க அண்ணன் அங்கேருந்து ஃபோன் பண்ணார் சீரியஸாக இருக்கிறாங்க அண்ணி உனக்கு ஒரு தகவலை சொல்கிறேன்னாரு இதை கேட்டோன்னே என்றைக்குமே அப்படிலாம் சொன்னதில்லை திடீர்னு சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு உடனே ட்ரெயினை பிடிச்சி ஓடிட்டேன் உடனே ட்ரெயினை பிடிச்சி நான் சரி போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லி போயிட்டேன் அப்படி போயிட்டு போதே நான் இருக்கிற அந்த அன்ரிசர்வேஷன் அந்த கோச்சில் பயங்கர கூட்டம் எல்லா வட நண்பர்கள் பயங்கர கூட்டம் நிற்கிறது கூட இடம் இல்லை இங்கிட்டு இடிச்சுட்டு போகிறாங்க இங்கிட்டு இடிச்சுட்டு போகிறாங்க இங்கிட்டு இருந்தால் தள்ளுறாங்க இங்கிட்டு தள்ளுறாங்க நிற்கவே முடியல சரி ஆனாலும் இதெல்லாம் பெருசாக நினைக்கல அவங்க எப்படி இருப்பாங்களோ ஆண்டவர் கொஞ்சம் ஆயுச கூட கொடுத்துருங்க அல்லை அல்லை இல்லை மனசில் ஜபம் ஓடினதுனால சரி போய் பார்த்துருணுங்கிற அந்த இயக்கத்தினால இந்த இடிபாடுகள் எல்லாம் பெருசாக நினைக்கல அப்படியே போயிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா ஒரு ஒரு சார் சொல்கிறாரு இது இல்லலாம் நின்று நம்மளால் வர முடியாது இடுப்பு ஒடிஞ்சு போயிடுவோம் ஒடிச்சு போடுவாங்க இடுப்பெல்லாம் அதனால் அடுத்த ரிசர்வேஷன் கோச்சில் போய் உட்காந்துருவோம் டிடிஆரோ ஸ்குவாடு எது வந்தாலும் நம்ம சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு அப்படியே நவந்தார் பார் நானும் வரணுமா சார் நான் வாங்கலை ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டோம்னா அவருக்கு எனக்கு அவர் எனக்கு துணை எனக்கு அவரு அவர் துணையாகிட்டார் ரெண்டு பேருமே அடுத்த ஸ்டாப்பிங் வந்தோன்னே இறங்கி அடுத்த கேரேஜில் போயிட்டோம் போனோம் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு நல்லா கீழே உட்காந்துட்டோம் பேப்பர் போட்டு இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஒரு ஸ்குவாடே வந்தாங்க அதாவது டிடிஆர் வந்தால் கூட தப்பிச்சிக்கலாமா ஸ்குவாடே வந்தாங்க ஸ்குவாடு வந்தோடனே டிக்கெட் காட்டுங்கன்னு காட்டணும் அடுத்து ஸ்டாப்பிங்கில் இறங்கி அடுத்த பெட்டிக்கு ஓடி போயிடணுன்னாங்க இல்லைன்னா ஃபைன் போட்டுருவோன்னார் உடனே அவர் என் பக்கத்தில் இருந்தவர் ரைட் சார் அப்படின்னாரு நான் மட்டும் என்ன சொன்னேன்னா சார் நிற்க கூட முடியல இடுப்பெல்லாம் ஒடிஞ்சிட மாட்டேருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதெல்லாம் பேசக்கூடாது அடுத்து ஸ்டாப்பிங் வந்தால் இறங்கி ஓடி போயிடணுன்னார் அல்ல இலிவியா அல்ல லூவியா அப்புறம் இவர் சொல்கிறார் என் கூட வந்த சார் சொல்கிறார் இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க அடுத்த ஸ்டாப்பிங் வரும்போது இவங்க அடுத்த பெட்டிக்கு போயிடுவாங்க நம்மளையும் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தார் அடுத்த ஸ்டாப்பிங் வந்து நாங்கள் இறங்க வேண்டிய தாம்பரம் ஸ்டாப்பிங்காக அவர் சொன்னார் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு நம்ம இறங்கிடறோம் நம்ம தேர்னா கூட கிடைக்க மாட்டோம் வாங்க ஓடிடலான்னு இறங்கி ஓடிட்டோம் அப்படி போகும்போது சொல்கிறார் சார் இன்னொரு லோக்கல் ட்ரெயினில் ஏறி நீங்கள் போக வேண்டிய ஸ்டாப்பிங்க்கு போயிடலாம் அதுக்கு முன்னாடி ஸ்டாப்பிங்கில் நான் இறங்கிடுவேன் அடுத்த ஸ்டாப்பிங்கில் நீங்கள் இறங்கி நீங்கள் உங்களுக்கு ஒரு நீங்கள் கீழே இறங்க வேண்டியதில்லை இறங்கின உடனே நீங்கள் மா அந்த பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் அப்படி வெளியில் வர மாதிரி மேலே அந்த மாடி படிகள் இருக்கும் ஏறி போங்க அதுலையே நீங்கள் இப்போ கன் கண்டினியூவாக பஸ் ஸ்டாண்டு போய் இறங்குற மாதிரி நல்லா கட்டிட்டாங்க அதுலேயே நீங்கள் போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கலான்னாரு அவர் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் புதுமையாக தான் இருந்துச்சு அப்படிலாம் இருக்க அங்கே போய் அவர் லோக்கல் ட்ரெயினில் அவர் இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வந்து இறங்கி போயிட்டார் அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங்கில் நான் இறங்கி அப்படியே வந்து பார்த்தா மேலே அந்த ஏறி போகிற இடம் இருந்துச்சு அப்படியே ஏறி போகும்போது பார்த்தா புதுசாக கட்டியிருக்கிறாங்க பஸ் ஸ்டாண்டு போய் இறங்குற மாதிரி புதுசாக கட்டியிருக்கிறாங்க நகரில் புதுசாக மாடியிலேயே போய் அப்படியே இறங்குற மாதிரி படியிலேயே போய் இறங்குற மாதிரி அழகாக கட்டியிருந்தாங்க அதுலேயே போய் இறங்கினேன் அல்ல இலவியா அல்ல இலவியா சொல்லுங்களேன் அல்ல இலவியா திரும்பி வரும்போது ஒரு இடத்துல என்ன டவுன் பஸ் ஏற்றி விட்டாங்க அங்கே போய் ஜெயின் காலேஜ்கிட்ட இறங்கிருக்கேன் நாங்கள் ஜெயின் காலேஜ்கிட்ட இறங்கினோன்னே சுற்றி பார்க்குறேன் எனக்கு ஒன்றுமே புரியல கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் பஸ் ஸ்டாப் இருக்குது கொஞ்சம் நான் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு பேர் அப்படி நின்றுக்கிட்டு நாங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டேன் குரம்பேட்டை போகணுமாமே அங்கெல்லாம் பேட்டை பார்க்கும் இதெல்லாம் மறந்துடும் போல் நிறைய பேட்டைன்னு வருது நிறைய பார்க்கும் இதெல்லாம் என் கவனமாக வச்சுக்கலனா எதையாவது வழி காட்டிடுவாங்க போல் தெரியுது போனேன் இறங்க அங்கே போனேன் அங்கே போனால் பஸ்ஸு நைன்ட்டி ஒன்று தான் வரும் அப்படின்னாங்க நின்றுக்கிட்டே இருக்கிறேன் ஒரு பஸ்ஸுக்கான ஒரு பஸ்ஸு நான் வந்து நிற்கும் போதே முன்னாடி போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையாக பார்த்து கேட்குறேன் பஸ்ஸு வரும் இருங்க அப்படின்னாங்க சரி நின்று நின்று பார்க்குறேன் பஸ்ஸே இல்லை சார் ஆட்டோ ஒன்று ரெண்டு போயிட்டு இருந்துச்சு ஒருத்தர் போய் கேட்டால் அதெல்லாம் போகாது அப்படின்ட்டார் இன்னொருத்தரை போய் கே போய் கேட்டேன் அதில் ஃபுல்லாக இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ நிற்குது அதில் போய் ஏரிக்கங்க நான் சொல்கிறேன் என்னார் சரி அதில் போய் பார்த்தா ஃப்ரீயாக வெறும் ஆட்டோ தான் நிற்குது ஆளோட நிற்குது டிரைவரோட சார் குரோம்பேட்டை போகணும் அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் போகாதுங்க அப்படின்னார் பின்னாடி உள்ள ஆட்டோக்கார் அவர் ஏற்றிக்கங்கன்னார் நல்லா ஐயா ஓ நான் ஒன்றியாக ஏறி உட்காந்துருக்குறேன் ஆட்டோ போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது திடீர்னு ஒரு இடத்துல அவர் ஆட்டோ ஓட்டுறவர் இறங்குறாரு தள்ளுறாரு அப்புறமேல ஆட்டோ போயிட்டே இருக்குது சத்தமும் வர சத்தமே வரல ஆட்டோவில் திடீர்னு ஸ்பீடாக போகுது திடீர்னு ஸ்லோவாக போகுது திடீர்னு இறங்கி தள்ளுறாரு எனக்கு உண்மை புரியல சார் ஐயா என்ன தான் ஆச்சு அப்படின்னு இன்னுமா குரோம்பேட்டை வரல ஒரு மணி நேரம் போயிருக்கிறேன் இன்னுமா குரூவம்பேட்டை வரல ஆமாங்க இது வந்து கேஸ் வண்டி கேஸ் எல்லாம் அங்கேயே எம்டி ஆகிப்போச்சு எம்டி ஆகிப்போச்சா நல்ல கவனி கேஸ் அங்கேயே எம்டி ஆகிப்போச்சா நான் ஏறின இடத்துல எனக்கு தெரில என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அவரும் பதிலெலாம் சொல்ல சென்னைக்காரங்களாச்சே நம்ம நம்ம நச்சு நச்சுன்னு கேட்டோம்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க அதனால் பதிலே சொல்லாமல் வந்தார் எனக்கும் ஒன்றும் புரியல ஆட்டோ வெறும் ஆட்டோவாக நான் ஒண்டியாக சத்தமே இல்லாமல் இறங்கவும் ஓடவும் தள்ளிட்டு ஓடவும் இப்படியே ஓடிட்டுருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தா பின்னாடி ஒரு ஆள் டோப் போட்டுக்கிட்டு வரார் பின்னாடி வந்த ஆட்டோக்காரரு காலால் ஒதிச்சு ஆட்டோவை அவ்வளோ தூரம் தள்ளிக்கிட்டே வந்திருக்கிறார் அப்புறம் ஏதோ ஒரு மத ஏதோ ஒரு இடத்துக்கிட்ட வந்தோன்னே அங்கே கேஸ் நிரப்ப போகிறோன்னு சொல்லி அந்த பங்குக்கே விட்டதுக்கப்புறம் தான் சார் நீங்கள் இறங்குங்க அப்படின்னாங்க இங்கேயே இறங்கிக்கணுமா அப்படின்னு கேட்டேன் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது குரோம்பேட்டை இதில் இறங்கி என் ஆட்டோவில் இறக்கங்கன்னு அவரும் இறங்கி அடுத்த ஆட்டோவில் ஏறினார் இது தான் என் ஆட்டோ இது அவருடைய ஆட்டோ அதில் கேஸ் இல்லாமல் அவர் அங்கேயே இறங்கிக்கிட்டாரு என்னை கொஞ்சம் என் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அப்படியே ஓட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னார் என்ன நல்ல வேலை தப்பிச்சேன் இல்லை கிளியா அவருடைய ஆட்டோவில் ஏறி பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தார் எவ்வளோ சொல்ல போகிறாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே வரேன் ஒரு மணி நேரத்துக்கு வேலை ஆட்டோவில் வந்துருக்கிற சிங்கிளா எவ்வளோ சொல்ல போகிறாரோன்னு கரெக்டாக நான் இறங்குற இடம் வரும்போது வந்துருச்சு வந்துருச்சுன்னாரு தாம்பரம் தாண்டி ஏதோ ஒரு ஊர் கிலாம்பாக்கம் போகணுன்ட்டு பஸ் ஸ்டாப்பு வந்துருச்சு இந்த வந்துருச்சு வந்துருச்சுன்னாரு இறங்கிக்கலாமா அங்கங்கே ஸ்லோ பண்ணும்போது இல்லை இருங்க நான் கொண்டாந்து பஸ் ஸ்டாப்லேயே விட்றேன்ட்டு அப்படியே நவுத்தி நவுத்தி கொண்டாந்து பஸ் ஸ்டாப்பில் விட்டார் அல்ல எழுவியா அல்ல எழுவியா எவ்வளோ கேட்க போகிறாரோ தெரில கடைசி ஆள் நான் தான் அலைய லூயா எவ்வளோ சார்னு கேட்டேன் பணிந்து நாற்பது ரூபா கொடுங்க போதும்னார் கத்தர் தாங்குகிறார் அல்லை லூயா ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே உள்ளத்தில் வைப்போம் கத்தர் என்னை தாங்குகிறார் அலை லூயா எல்லா நிலைமையிலும் கத்தனமை தாங்குவார் அல்லை லூயா ஆண்டவர் உங்களை என்னை தாங்குவார் கத்தனமை ஆசிர்வதிப்பா நாம் தேவனை உயர்த்துவோம் ஜபிக்கும்படி நம்ம ஜப வேலைகளில் நமக்காக செயல்படும்படி கத்தரை எழுப்புவோம் அலை லுயா லூயா நம்முடைய ஜப வாழ்க்கை எழும்பட்டும் அலை லூயா கத்தை நமக்காக கிரியை செய்ய எழும்புவா லூயா அலுயா லூயா கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் அலை லூயா சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லுகிற நேரம் பிள்ளைகள் நீங்கள் வசனம் சொல்லும்படி அன்போடு கூட கேட்டுக் கொடுக்குறோம் தேங்க்யூ கர்த்தாவே என் ஜபத்தை கேளும் என் விண்ணப்பங்களுக்கு செவி உமது உண்மையின் படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அறிச்சும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு போதும் என்னை பலப்படுத்தியாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு பிலிப்பியர் ஆறு பதினேழு

வசனம் சொன்ன பிள்ளைகளுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்காக காலேஜ் வரையிலும் படிக்கிற பிள்ளைகளுக்காக படித்து காத்திருக்கிற கத்தோடைய பிள்ளைகளுக்காக இந்த பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காக இந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக இந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நம்ம எல்லோரும் கத்துற ஸ்தோத்திரம் பண்ணிச்சோம் நல்ல தகுப்பனே நீங்கள் தந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம்ப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு